ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இருதய நோய் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் ஏற்படும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருதய நோய் பெண்களுக்கும் மிக பெரிய அளவில் வருது. நம்பர் ஒன் கில்லர் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ் தான் பெண்களுக்கும். பெண்கள் இருதய நோய் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய 10 முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். ஹார்ட் டிசீஸ் பற்றிய உண்மைகளை பெண்கள் தெரிந்திருக்க வேண்டும். பல நேரம் இதெல்லாம் நமக்கு வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து இருதய நோய் நம்பர் ஒன் காஸ், பெண்கள் இறந்து போகிறதுக்கு நம்பர் ஒன் காரணம் வந்து இருதய நோய். தவறான நம்பிக்கை என்னென்னா, இருதய நோய் வந்து ஆண்களுடைய நோய், பெண்களுக்கெல்லாம் இது வராதுன்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒவ்வொரு வருடமும் ஆண்களை விட கொஞ்சம் அதிகமாகவே பெண்களை வந்து இருதய நோய் தாக்குகிறது. 38% பெண்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க. ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது ஆண்கள் 25% பேர் தான் அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கில் சாகுறாங்க. ஸோ எல்லா வயதுலேயும் பெண்கள் பாதிக்கப்படலாம். இந்த படத்தில் பார்க்குறீங்க, ஆண்கள் வந்து 20-24 வயதில் ஆண்கள் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. 25-34 ஆண்கள் அதிகம், 35-44 17% ஆண்கள், 13% பெண்கள். 45-54 34% ஆண்கள், 28% பெண்கள். 55-64 வயது வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் 59% ஆண்கள், 48% பெண்கள். அதுக்கு மேலே போனால் பெண்கள் அதிகமாக ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாங்க, ஆண்களை விட அதிகம். ஏன்னா மெனோபாஸ் முடிஞ்ச உடனேயே ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் பாதிக்கப்படுறாங்க. அது வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பெண்களை பாதுகாக்குது ஓரளவுக்கு. கேன்சரை தான் பெண்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹார்ட் அட்டாக்கும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது வயதாக. அதே போல் ஹார்ட் அட்டாக் பற்றிய ஒரு அவேர்னஸ் வந்து பெண்களுக்கு உண்டாக வேண்டும். இப்போது முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, 41% பெண்கள் இறந்து போகிறதுக்கான காரணம் வந்து இருதய நோய். கேன்சர்ஸ் வந்து 21%, லங் கேன்சர், மார்பக புற்றுநோய், சர்க்கரை நோய், ஆக்சிடெண்ட், கிட்னி ப்ராப்ளம், இப்படி பல்வேறு நோய்களை எச்ஐவி உள்ளிட்டு எடுத்தோன்னா இருதய நோய் தான் அதிகமாக பாதிக்குது. பெண்கள் வந்து இருதய நோய்க்கு தீட்டு நின்ன பிறகு அதிகமான 2-3 மடங்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பெண்கள் உலகம் முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் உமன் நிறைய ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். கொழுப்பு அதிகமாக இருக்கும்போது பெண்களுக்கு வந்து, குண்டாக இருக்கிறவங்க, கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிபி அதிகமாக இருக்கிற பெண்கள் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிகம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். உமன் பெண்கள் ஏன் இருதய நோய்க்கு எதிரான தற்காப்பு ஏற்படுத்துக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக பெண்கள் ஹெல்த்தை வந்து தங்களுடைய வாழ்க்கையில் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுக்கறதில்ல. பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வயசாகிடலை, நமக்கெல்லாம் அந்த ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. வயசானால் கூட நமக்கெல்லாம் ஒன்றும் ஹார்ட் அட்டாக் வராது, அந்த அளவுக்கு நம்ம வயசாகலைன்னு நினைக்கிறாங்க. அடுத்து நம்ம ரொம்ப பிஸி வாழ்க்கையில், இதுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது, மாற்றங்களை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லா
ஏரியாக்கள்லேருந்து அழுத்த ஒன்று குழந்தை வளர்க்கணும், கணவனை பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், வேலைக்கு போகணும், இப்படி எல்லா பக்கத்துலேருந்தையும் அவங்களுக்கு அழுத்தம் வர்றதுனால அவங்க மன அழுத்தம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு சோசியல் ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப குறைவாக கிடைக்குது. ஒரு காலர், ஹலோ சார், நான் எறணாகுளத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார், இது நேரம் குறைவு பிரச்சனை. சீக்கிரம் விந்து வந்துடுதா? ஆமாம் ஆமாம். சரி, அது சின்ன வயசுலேருந்து இருக்குது. அது டாக்டர் கூட பார்த்தேன், அவர் ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாரு, ஆனால் ஒன்றும் தெரியாதல. யாராவது ஒரு டாக்டர் பார்க்காதீங்க. இல்லை இல்லை, அது அப்புறம் இந்த நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதற்கான ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து சில டெஸ்ட்டுகள் எடுங்க. டெஸ்ட்டுகள் எடுத்து, அது என்ன டெஸ்ட்டு சார் எடுக்கணும், அது எப்படி என்ன? இல்லை, ரெண்டு வகையான டெஸ்ட்டுகள் இருக்குது. ஒன்று வந்து அடிப்படையான டெஸ்ட்டு, ஹார்மோன்கள் டெஸ்ட்டு, ஆணுறுப்புக்கான சில ஸ்பெஷல் டெஸ்ட், இந்த மாதிரி இருக்குது. அல்லனா டோட்டலாக செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்னு சில இது வச்சுருக்கோம், அந்த மாதிரி டெஸ்ட்டுகள் இருக்கலாம். இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு டாக்டர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டாக்டர்களுக்கு. இதோட நாம் அந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஸ்க்வீஸ் பண்ணுற டெக்னிக், நீங்கள் கீழே படுத்து மனைவியை மேலேருந்து படு செக்ஸ் பண்ண சொல்லக்கூடிய, அது அதெல்லாம் நான் நீங்கள் ஏற்கனவே உங்கள் நிகழ்ச்சி நிறையா பார்த்துருக்கேன், நான் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அதெல்லாம் பிரயோஜனம். அப்போது மருத்துவரை பார்த்து மருந்துகள் இருக்குது, மருந்துகளை பயன்படுத்துங்க. ஒரு மாத்திரையில் வேலை செய்யலைன்னா மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் ரெண்டு மாத்திரையாக பயன்படுத்தலாம், இல்லை இன்னொரு மாத்திரை வேறு மாத்திரை இதோடு சேர்த்துக்கலாம். அது மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. ஆமாம் சார், கொஞ்சம் இந்த இந்த மருந்து சாப்பிட்றதுனால நம்ம ஹார்ட்டுக்கா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் எல்லாம் ஹார்ட்டுக்கும் நல்லது, எந்த நோய்களும் வராது, கவலைப்படாதீங்க. நல்லது. அடுத்து, பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய ஹார்ட் டிசீஸ் வந்து ஆண்கள்லேருந்து வேறுபட்டதுன்னு யாரும் நம்புறதில்லை. ஒரு காலர் இருக்காங்க, ஹலோ சார். குயின் சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், ஒன்று சார், எனக்கு கொஞ்சம் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்குது. சரி, விந்துகள் வந்து ஒன்றே எஞ்சப்போ ஒரு செகண்டே வெளியாயிடுது. ம், அதான் அது என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன மருந்து? சில மருந்துகள் ஓவராக்குது, அது செய்ய டெஸ்ட்டுகள் எடுத்து டாக்டர். உடலுறுப்பு வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? மருத்துவர்கள் சில டெஸ்ட்டுகள் பண்ணி ஹார்மோன்கள் ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேற எதுவும் காரணம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, உறுப்பு பெருசாகிறதுக்கும் சரி, கொஞ்சம் லேட்டாக விந்து வர்றதுக்கும் பல்வேறு மருந்துகள் கொடுக்கலாம், பயிற்சிகள் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் பெண்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வருது. ஆண்களோட பெண்களுக்கு இரகுலர் ஹார்ட், அரித்மியான்னு சொல்லக்கூடிய ஹார்ட்டில் இரகுலாரிட்டி அதிகம் வருது ஆண்களோட. ஹார்மோன்னால், ஹார்ட் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால, வயசாகிறதுனால இதெல்லாம் வரலாம். ஒரு காலர், ஹலோ. ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து சீமா பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சீமா. சார், என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஜூன் 1st சர்க்கம்ஷன் பண்ணாங்க. சரி. எனக்கு கல்யாணமாகி 18 ஆகுது சார். ஓகே. என் ஹஸ்பண்டுக்கு வந்து சர்க்கம்ஷன்ஸ் எது பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஹெர்ப்ஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பண்ணினாங்க. அவருக்கு டயபிட்டிஸ் வந்து ஒரு 15 மேலே ஆகுது. சரி. அதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு தீபாவளி அப்போ தான் எனக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருந்தது லைட்டாக தெரிஞ்சுது. என்னோட கைனக்கு எல்லாரையுமே பார்த்தோம், ஹெச்பிவி ஹெச்எஸ்வி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக டோட்டலாக எல்லாமே பார்த்துட்டோம் சார். பிளட்டில் எல்லா ரிப்போர்ட், சீரம், பேப்ஸ்மியர் எல்லாமே பார்த்துட்டோம், எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் வந்திருக்கு. சரி. ஆனால் வந்து இந்த லபியோ மஜோரால வந்து வாட்ஸ் இருக்குது சார், ஜெனிட்டல் வாட்ஸ் இருக்குது. உடம்புல எந்த இடத்துலையுமே எனக்கு ரேஷஸோ எதுவுமே இல்லை.
எனக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்காரு, அவரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு, அவங்க ஒரு என்ன சொல்ல லாயல்ட்டி இல்லை. ஆனா இப்போ ரொம்ப மனசுக்கு வருத்த என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒதுங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சார். எப்பயோ ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு பேசாம லைஃப்லயே ஒதுங்கிடலாம், பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா டாக்டர்மா எல்லாமே சொன்னாங்க. இருந்தாலுமே எனக்கு ஒரு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து இது இந்த மாதிரி ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறதுக்கு இது தேவையே இல்லையாங்கிற மாதிரி தான் தோணுது. எங்களோட ஃபேமிலி டாக்டர்ட்டையும் கேட்டோம், வேக்சின் மட்டும் போட்டுக்கோமான்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா என்ன பண்றதுன்னே தெரியல சார், எல்லாத்துலயுமே நெகட்டிவ் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் வந்திருந்தா, உங்க கணவர் வேற யாரோடையும் செக்ஸ் பண்றாருன்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா, சரிங்க சார், காண்டம் வச்சுக்கிட்டு அவரை போட்டுக்கிட்டு செக்ஸ் பண்ண சொல்லுங்க சார். அது சார் ஒரு ஹானஸ்டி வேணும்ல சார், அதாவது ஹஸ்பண்ட் லைஃபுக்குள்ள என்னதான் ஒரு இது இருந்தாலுமே அது ரொம்ப நிறைய சிரமப்பட்டிருக்கேன் சார். அதனாலதான் நான் கேக்குறேன், அதாவது இது வந்து இப்ப நெகட்டிவ் எனக்கு வந்தாலுமே லைஃப் லாங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படிங்கறதுதான் எனக்கு கேள்வி. ஏன்னா ஆல்ரெடி ஒபிசிட்டி தான் எனக்கு, மத்தபடி உடம்புல எல்லாமே பக்கா. ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும், கணவர் வந்து இந்த மாதிரி வெளியே உறவு வச்சுக்கிறாருன்னு சந்தேகப்படும் போது சந்தேகம் இல்ல சார். அவருக்கு நான் வந்து நல்ல கம்பெனியன் கிடையாது, அது எனக்கு முன்னாடி தெரியல. அப்புறம் நான் தான் அவருக்கு இடிக்கிறேங்கிறது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கன்ஃபார்ம் ஆச்சு. அதுல இருந்து நான் ரொம்பவே ஒதுங்கிட்டேன் சார். அதை நான் என்ன கேக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நெட்ல எல்லாம் பாக்குறோம், படிக்கிறோம், HPV HSV-யோட இது வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்லாம் போடுறாங்க. அதெல்லாம் உண்மையா? உங்ககிட்ட நிறைய பேசணும்னு இது பண்ணோம், இன்னைக்குதான் லைன் கிடைச்சது, அதனால தான் கேக்குறேன். அதாவது அப்படி இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. பொதுவா சில நோய்கள் ஹெப்படைட்டிஸ் பி அல்லது அதெல்லாம் வந்தால் சில நேரம் தொந்தரவு பண்ணலாம், சில நேரம் சைலண்ட்டாக இருக்கும். ஹெர்பிஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா பொதுவாக அது உயிர்கொல்லி அல்ல, ஆனால் திரும்ப திரும்ப ஆணுறுப்பில் வந்துக்கிட்டு மறைஞ்சு போகிறது, திரும்ப வர்றது, அந்த மாதிரி இருக்கலாம். ஹானஸ்டியாக இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம்னு யாரும் சொல்ல, ஹானஸ்டியாக தான் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறது? அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா, அவர் முதல்ல சில விஷயங்கள் வேணும். அவர் கண்டிப்பாக வேற ஒருத்தரோட உறவு வச்சுக்கிட்டாரு, அவருக்கு நோய் கண்டிப்பாக இருக்குது, இதெல்லாம் நிரூபித்தா தான் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு நிரூபிக்க முடியாமல் நீங்கள் சந்தேகம்தான் படுறீங்கன்னா தெளிவாக சொல்ல முடியாது. நீங்கள் சந்தேகம்தான் படுறீங்க, அவருக்கு இருக்கும்னு சந்தேகப்படுறீங்கன்னா அதை வச்சு எப்படி உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியும்? இதில் சிக்கல் இருக்குங்க நிறைய. பல நேரங்களில் ஆண்கள் பெண்கள் மேலே சந்தேகப்படுற கேசஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்குது. சந்தேகம் மட்டுமே போதாது, அது வந்து ஒன்று நிரூபிக்கப்படணும். நிரூபிக்கப்பட்டு இப்போ ஆணும் பெண்ணும் ஈக்குவலாக இருக்கிற வெளிநாடுகள் எல்லாம் இந்த மாதிரி தவறான உறவு, கணவன் வேற ஒரு பெண்ணோட உறவு வச்சுக்கிட்டால் மனைவி விலகி போயிடுறாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால தான் அங்கே டைவர்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் அந்த மாதிரி டைவர்ஸஸ் கிடையாது, பொதுவாக என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனைக்கு போங்க, சில டெஸ்ட்டுகளையும் எடுத்துகிட்டு ஆலோசனைகளையும் பெறலாம், அதுதான் உங்களுக்கு சரியான வழிமுறையாக இருக்கும். ஒரு காலர், ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க மேடம்? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். எனக்கு ஒரு 2 கேள்விங்க சார். சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு மாதமாக யூரின் போகிற இடம், பீரியட்ஸ் வர இடம் ரொம்ப அரிப்பு இருந்துகிட்டே இருந்தது சார் எனக்கு. சரிங்க. சுகாதார நிலையத்துக்கு போனால் அவங்க ஒரு சில மருந்து எல்லாம் எழுதி கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் நான். இப்ப என்னன்னா, அது 1 மாசம் கழிச்சு இப்ப மோஷன் போற இடத்துல ஒரு மாதிரி கட்டி மாதிரி வருது. அது பிரைவேட்ல காமிச்சதுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப மாத்திரை சாப்பிட்டுட்டு வரேன் சார். சரி, அது எப்படி மாத்திரையினாலே குணப்படுத்திடலாமா இல்ல ஆபரேஷன் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குமான்னு கொஞ்சம் பயம். அப்புறம் இன்னொரு டவுட், எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு இன்னும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணல, ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப எங்க வீட்டுக்காரரோட நான் தாம்பேத்தில ஈடுபடும் போது அந்த அணுக்கள் எடுத்துருவாங்க அவங்க, அது வரும்போது. அப்படி இருந்தா குழந்தை நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? 8 வருஷம் அப்படிதான் இருந்த, இது வரைக்கும் இல்ல. வாய்ப்பு இருக்கு. குழந்தை வேணாம்னா ஒழுங்கா ஒரு காப்பரேட்டிவ் போட்டுக்கணும், இல்லைன்னா வாய்வெளி மாத்திரை பயன்படுத்தணும். இந்த மாதிரி விந்து வரும்போது வெளியெடுக்கிற டெக்னிக் வந்து தவறு, அதுல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ வேணாம் குழந்தைன்னா ஒரு காப்பர் டீ போட்டுக்கோங்க, இல்லைன்னா வாய்வெளி மாத்திரை சாப்பிடுங்க, இல்லை வேறு ஏதாவது சில முறைகளை பயன்படுத்தலாம். ஸோ எதுவுமே பண்ணாமல் விந்து விட்ராயல் மெத்தடுன்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் விந்து வரும்போது டக்குன்னு வெளியே எடுத்துறது, இது வந்து ஒரு சரியான முறை அல்ல. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க மேடம். சார், என் பேர் லக்ஷ்மி சார். சொல்லுங்க லக்ஷ்மி. ஆர்வம் இல்லாம இருக்கீங்க. குழந்தைய நடுவுல போட்டு ரெண்டு பேரும் இந்த பக்கம் படுத்துக்கிறீங்களா? குழந்தைய அந்த ரூம்ல இருந்து எடுத்து வேற ரூம்ல போட்டுருங்க. பரவாயில்ல, அதனால எனக்கு அந்த நினைப்பு வர மாட்டேங்குது. இல்ல எதனால அந்த ஒரு அஃபெக்ஷன் அதுல ஈடுபாடு இல்லாம இருக்கு? அதாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால புரோலாக்டின் சில ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால இது வரலாம். ஒன்று, ரெண்டு வயசு ஆகுதுன்றீங்க, அப்புறம் ஏன் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்லை சார், இப்போ தான் ரெண்டு வயசு கொஞ்சம் ஸ்டேஜில் தான் இருக்கிறது. சரிங்க, இப்போ நாங்கள் லவ் பண்ணி இருக்கும்போது இந்த அஃபெக்ஷன் இப்போ பேபி பிறந்ததுலேருந்து அது ஒரு கம்மியாக ஆகிடுச்சு. இருக்கலாம், டெய்லி இருக்கணும்ன்றது ஒரு இருக்கு, ஆசை இருக்கு, ஆனால் அந்த ஒரு உணர்ச்சி வர மாட்டேங்குது. அதாங்க, நீங்கள் வந்து ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்கணும். ஒன்று வந்து, குழந்தைய முழு நேரமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்கள் முழு நேர அட்ராக்ஷனை, உங்களுடைய மொத்த உழைப்பையும் சிந்தனையும் எடுத்துக்கும். ஸோ அதனால் அதில் நீங்கள் எங்கேஜர் ஆகிடுவீங்க, அதிலே டயர்டாயிடுவீங்க. குழந்தைய ஒரு ஆறு மணி நேரம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பேபி சிட்டர் வச்சுக்கோங்க, குழந்தைய பார்த்துக்க யாராவது வச்சுக்கோங்க. உங்கள் கணவர் ஒரு மூணு மணி நேரம் ஆறு மணி நேரமாவது குழந்தைய பார்த்துக்கணும். ஆஃபீஸுக்கு போயிட்டு சேர்ந்து பார்க்கக்கூடாது, முற்றிலுமாக உங்களுக்கு ஒரு ஓய்வு. அதே மாதிரி நைட்டு வந்து குழந்தைய வேறு ரூமில் படுத்துருக்க வச்சுருங்க. நீங்கள் வந்து கணவரும் நீங்களும் ட்ரெஸ் இல்லாமல் ஒன்றா படுத்து பாருங்கள். அப்படியும் இதெல்லாம் சார் கூட இருக்கும் சார், இருந்தாலும் அந்த ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தான் சார் இருக்கு. அவங்களுக்கு அந்த விந்து வெளியில் வந்தோன்னா அப்படியே டயர்டாகிடுறாங்க சார். ஆ, உங்களுக்கு உச்சகட்டம் வராமல் அவருக்கு மட்டும் விந்து வெளியேற்றி முடிச்சார்னா செக்ஸில் உங்கள் ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஏன்னா உங்களுக்கு உச்சகட்டம் வர வரைக்கும் அவர் தூண்டலைன்னா செக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். எனக்கு ஏதாவது ஹார்மோன் ப்ராப்ளம்னால வர மாட்டோம்? வரலாம், அதுவும் வரலாம். ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன காரணம் ரொம்ப முக்கியமான விஷயம். செக்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அவருக்கு விந்து வந்தோடனே அவர் அந்த பக்கம் திரும்பி படுத்துறாருனா உங்களுக்கு செக்ஸில் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி உங்களை அவர் சரியாக நடத்தலை, அவர் ஈக்குவலாக நடத்தலை, நிறைய காரணங்கள் இருக்குது. இது வந்து மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம், நிறைய காரணங்கள் சேர்ந்தது. ஏதாவது ஒரு காரணம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே பிரச்சனை வரும். எனக்கு தான் சார் அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கா, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. அவங்க அந்த என்ன சொல்கிறது, தென்னூறு ஃபுல்லாக கையை வைக்கும்போது கூட எனக்கு அந்த ஒரு அந்த அஃபெக்ஷன் வர மாட்டேங்குது, ரொம்ப லேட்டாக வரது. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மருத்துவரை பாருங்கள். அதாம்மா, உங்களுக்கு வந்து அவர் உச்சகட்டம் வர வரைக்கும் ஒவ்வொரு முறையும் தூண்டணும். ஒவ்வொரு கொஞ்ச நேரம் தூண்டிட்டு அவர் செக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தூங்கிடறாருனா அடுத்த முறை அவர் கூப்பிடும்போது உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லாமல் போயிடும். இது வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயம், இந்த மாதிரி ஆகும்னு. இது புதிய விஷயம் அல்ல, இது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க உங்களுக்கு தெரியல. ரைட்டு, பரவாயில்ல, அது உங்களுக்கு இது ஒரு காரணன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல, இதை சரி செய்ய முடியும். ஒவ்வொரு முறையும் உங்கள் கணவர் தூண்டும்போது உங்களுக்கு உச்சகட்டம் வர்ற வரைக்கும் அவர் உங்களை தூண்டணும். அதுக்கப்புறம் தான் செக்ஸில் ஈடுபட்டு அவர் முடிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு உச்சகட்டம் வரணும். அது மாதிரி செய்யுங்க. நன்றி, நன்றி. ஹார்ட் அட்டாக்கில் ஆண்கள் பெண்களும் வித்தியாசம் இருக்கானா? இருக்குது.
பெண்களுக்கு வந்து இளம் வயதில் ஹார்ட் அட்டாக் ரொம்ப வர்றதில்ல, வயது முதிர்ந்த பிறகு நிறைய வருது. இரண்டாவது, ஒரே மாதிரி சிம்டம்ஸு ஆண்களுக்கு வர மாதிரியே சிம்டம்ஸ் பெண்களுக்கு வர்றதில்ல. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, ஹலோ சார், வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மதுரையிலிருந்து ராஜா பேசுகிறேன். சொல்லுங்கள் ராஜா. சார், எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 3 வருஷம் இருக்குங்க சார். எனக்கு ஒரு பையன் இருக்கான், 3 வயசுல. சரி. இப்போ ரெண்டாவது வந்து மனைவி வந்து மாசமாக இருக்காங்க, டெலிவரி ஆக போகுது 1 மந்த். இந்த மந்த், இந்த மந்த் லாஸ்ட் சொல்லியிருக்காங்க டெலிவரி. சரி, எனக்கு ஒரு 2 கொஸ்டின் சார். நான் எல்லாரும் கேட்குற கேள்வி தான் நானும் கேட்குறேன். அதிகம் நான் வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது சீக்கிரமாகவே விந்து வெளியாயிருது. நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க சார். சரி, அதை யாரை கன்சல்ட் பண்ணால் என்ன மாதிரி மெடிசன்ஸ் சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் சார்? ஒரு பாலியல் மருத்துவரை பாருங்கள், உங்களை செக் பண்ணுவாங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க வந்து எல்லாரும் வந்து கரெக்டாக வந்து சொல்கிறது இல்லை, நல்ல மருத்துவராக பாருங்கள் அப்படிங்க. நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கரெக்டு, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நிறையா நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறையா நீங்கள் இதை பார்த்து நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு அந்த விஷயத்துல நல்லா இருக்குது. நீங்கள் தான் இப்போ கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லைங்க, நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஃபோன், இது இந்த நிகழ்ச்சி வந்து டாக்டர் நேராக பார்க்குறதுக்கான ஒரு ஈக்குவலான ஒரு இது அல்ல, மாற்றல்ல. நீங்கள் சில பிரச்சனைகள் வந்து ஆலோசனை சொல்லலாம். இப்போது பயிற்சிகள் சொல்கிறோம், அதெல்லாம் நீங்கள் பின்பற்றலாம். மருந்துகள்னு வரும்போது இதெல்லாம் ஷெடியூல்டு ஏஜ் ட்ரக்குங்க, மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் சாப்பிடணும். பொதுவாக அந்த ஆன்லைன் மார்க்கெட்டு எல்லாம் வந்தப்போ இந்த பிரச்சனை வந்தது, டாக்டர் பரிந்துரை இல்லாமல் எப்படி மாத்திரை எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ நிறையா வந்து டிவிலேயே வந்து நிறையா அந்த மாதிரி விளம்பரங்கள்லாம், இப்போ 11 மணிக்கு 10 மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த இதே எடுத்துக்கோங்க. அது ஷெடியூல்டு ஏஜ் ட்ரக் அல்ல, அதெல்லாம் வந்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டு குரூப்பில் வரும், ஷெடியூல்டு ஏஜ் ட்ரக்குன்ற லிஸ்ட்டில் வராது. அது மருந்துகளாக கருதப்படுறதல்ல, நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அந்த கேட்டகரியில் வரும். நாங்கள் சொல்கிற மருந்துகள்லாம் மருந்துகள்ன்ற கேட்டகரியில் வரும், ஷெடியூல்டு ஏஜ் ட்ரக் கேட்டகரியில் வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நியூட்ரிஷன் மருந்து உணவுப் பொருள் அப்படின்ற கேட்டகரியில் எதை வேணாலும் சாப்பிட்லாம், பிரச்சனை வராது. ஆனால் ஷெடியூல்டு ஏஜ் ட்ரக்ஸ் எல்லாம் மருந்துகள், அது அப்படி பயன்படுத்த முடியாது. சரி, பெண்களுக்கு வந்து கிளாசிக்கலாக ஆண்களுக்கு வர்ற மாதிரி வர்றதில்ல. இப்போ ஹார்ட் அட்டாக் எப்படி வருது இந்த படத்தை பாருங்கள், இருதயத்துக்கு ரத்த குழாயில் அடைப்பு வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி குழாய், ரத்த குழாயில் போகிற ரத்தம் போகிற இடமே டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி, போகிறதுக்கு வழி, ரத்தம் போகிறதுக்கே வழி இல்லாமல் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கும். இது ஒரு முக்கியமான காரணம், இதனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. இப்போது அடைப்பு இந்த இடத்துல, இந்த பேஷண்ட்டுக்கு முதல்ல இருக்க ஏ வந்து இந்த இடத்துல அடைப்பு இருக்குது, பி வந்து ஒரு இடத்துல அடைப்பு இல்லாமல் ஓவராலாக எல்லா இடத்துலையுமே அடைப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு காலர், ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். சார், இந்த மாதிரி ஒருத்தருக்கு கர்ப்பப்பை எடுத்துட்ருக்காங்க சார். சரி, என்னோடய ஃப்ரெண்டுங்க. இப்போ அவங்களுக்கு அந்த கருமுட்டை உருவாகுமா சார்? அவங்களுக்கு கருமுட்டை வருமா? அதாவதுங்க, அவங்க சினைப்பையை கட் பண்ணி எடுத்திருக்காங்களா இல்லையான்றதை பொறுத்து தான் இதை சொல்ல முடியும். எடுத்துட்ருக்காங்க சார். அவங்க சினை முட்டை பையும் சேர்த்து கர்ப்பப்பை எடுத்திருந்தாங்கன்னா கருமுட்டை வராது. சரிங்க சார். சினை முட்டை பையை விட்டுருந்தாங்கன்னா ஹார்மோன் நல்லா சுரக்கும், சினை முட்டையிலேருந்து சினை முட்டை வெளியாகும். ஆனால் கருத்தரிக்க முடியாது கர்ப்பப்பை இல்லாதனால. அந்த சினை முட்டை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஐயூ ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணி வேற ஒருத்தர் கருப்பையில் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணலாம், அவங்க கருமுட்டை எடுத்து வேற ஒருத்தர் கருத்தரிக்கலாம் அந்த மாதிரி. ஆமாம், பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை சார்? கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்க சார். சார், அப்புறம் இன்னொரு இது சார், இந்த நாற்றல் எமிஷன் சொல்கிறாங்க சார், ப்ராப்ளம் அது நிறைய இருக்குது சார். அந்த ப்ராப்ளம் இது தப்பு இல்லையா சார்? எதுவும் தூக்கத்தில் விந்து வர்றது என்பது இயல்பானது, நார்மல். அடிக்கடிக்கு ரொம்ப டெய்லியும் வரலாம், டெய்லியும் 2 முறை கூட வரலாம், அது இயல்பானது, அதில் எந்த தவறும் இல்லை. வேர்னஸ் இருக்குது சார் அந்த மாதிரி வரணும். அதை பார்த்து பயப்படாதீங்க, அது இயல்பானது, கவலைப்படாதீங்க. சரி, இப்போது நம்ம
பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் அதிகமாகுது, எது எதெல்லாம் குறையுது அப்படின்னு பார்த்தா, ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருக்குது, ப்ரெஸ்ட் கேன்சர் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சில நோய்கள் கம்மியாக இருக்குது, என்னென்னலாம், ஹிப் எலும்பு உடையிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கேன்சர் கோலோரெக்டல் கேன்சர் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க, ஹலோ. திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க சார். சார், கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் ஆகுதுங்க. சரி சொல்லுங்க. கல்யாணம், ஆனால் வந்து எழுதிட்டே இல்லைங்க சுத்தமாக. இப்போ இந்த 3 மாதத்தில் ஆணூர் ஆழமாக முழுமையாக உள்ளே போய் செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆ, பண்ணியிருக்கீங்க சார். ஆனால் வந்து இருந்தாலும் சுத்தமாக எழுதிட்டே கிடையாதுங்க. ஆனால் கை பழக்கம் வந்து கொஞ்ச நாள் இருந்ததுங்க. இது சரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போகும்போது அந்த தண்ணியே வரமாட்டேங்குதுங்க. சரி பண்ணிக்கலாங்க, நீங்கள் மருத்துவரை பாருங்கள். இதெல்லாம் முற்றிலும் 100% சரியாகக்கூடிய பிரச்சனை தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்க சார். இந்த பிரச்சனை பெருசாகி கணவன் மனுக்குள்ளே சண்டை வந்து மனசாக ஆகி பிரியறதுக்கு முன்னால் டாக்டரை பாருங்கள், மருத்துவர், ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். துல்லியமாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி சரிங்க. மற்ற டைம் எல்லாம் எழுதிருக்குங்க சார். ஆனால் படுக்கையில் போகும்போது மட்டும் அந்த விருப்பத்தன்மையே கொஞ்சம் கூட வரமாட்டேங்க. இதை சரி பண்ணிக்கலாங்க, முற்றிலுமாக சரி பண்ண முடியும். சில அடிப்படையான டெஸ்ட்டுகள் எடுத்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசியிருக்கோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ, 9444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.